சர்வசித்திர ஆதிஜீவிடம் மாங்காடு. இந்த மாங்காட்டில் சர்வசித்திர ஐயாவுடைய அருளினுடைய அணைக்கிணங்க ஒவ்வொரு பண்டிகையிலையும் நம்மளுடைய குடும்பத்தோடு நம் உற்றார் உறவினர்கள் கணவன் மனைவி குழந்தைகள் இவைகளோடு நம்ம வந்து கொண்டாடுவோம். நம்மளுடைய குடும்பத்தில் நம்மளுடைய வீட்டில் செய்கிற உணவுகளையும் தின்பண்டங்களையும் உற்றார் உறவினருக்கு பகிர்ந்து நம்ம சாப்பிடுவோம். அதே மாதிரி தெரு ஓரங்களில் சாலை ஓரங்களில் பசியால் வாடிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு யாரெல்லாம் கொடுப்பாங்க அப்படின்ற ஒரு எண்ணத்தை எனக்கு சுவாமி சர்வசித்திரையா எனக்கு உணர்த்தினார். அதன்படி நம்மளுடைய சர்வசித்திர ஆதிஜீவிடத்துக்கு வருகை தரும் அடியார் பெருமக்களிடம் இதை பற்றி கூறும்போது கண்டிப்பாக நம்மளும் இதை பற்றி நம்ம வந்து வீட்டில் செஞ்சு முறுக்கு அதிர்ஷ்டங்கள் பலகாரங்கள்லாம் செஞ்சு தெரு ஓரங்களில் பசியால் வாடிட்டு இருப்பவங்க அவங்க ஆதரவற்றவர்களுக்கு நம்மளால் முடிஞ்ச இந்த மாதிரி ஒரு சேவையை செய்யலான்ற ஒரு ஐயாவுடைய அருள்களுடைய அருள் செய்தாங்க. அதன்படியாக அடியார் பெருமக்கள்லாம் இன்னைக்கு ஒத்துழைப்பு கொடுத்து கிட்டத்தட்ட ஒரு 250 பேருக்கு கொடுக்கும்படியாக முறுக்கு அதிரசம் மற்றும் பலகாரங்கள்லாம் செய்து இங்கே நம்ம இங்கே ரெடி பண்ணியிருக்கோம். இது நாளை காலையில் சாலை ஓரங்களில் ஆதரவற்றவர்களுக்கு கொடுப்பதற்காக சர்வசித்திர ஆதிச்சியப்படத்தில் அடியார் பெருமக்களுடைய ஒத்துழைப்போடு இங்கே செய்திருக்கிறோம். இதே போன்று ஒவ்வொரு பண்டிகைகளிலும் நீங்களும் முன் வந்து செய்யுமாறு உங்களை அன்போடு அழைக்கின்றோம். இந்த சர்வசித்திர ஆதிச்சியப்படத்தில் தொடர்ந்து சாலை ஓரங்களில் ஆதரவற்றவர்களும் பசியால் பாடுபவர்களுக்கும் தொடர்ந்து அன்னம்பாதிப்பு நடந்து கொண்டிருக்கிறது. இந்த அன்னதானத்திற்கு சர்வசித்திர அடியார்களும் பொதுமக்களும் நமக்கு உதவி செய்து இந்த அன்னதானத்தை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றோம். இதேமாரி ஒவ்வொரு அடியார்களும் முன் வர வேண்டும். அவங்களுடைய இல்லத்தில் வந்து திருமண நாள் பிறந்த நாள் இன்னும் மற்ற சுபகாரியங்களுக்காக பிரார்த்தனையால் சர்வசித்திரிடம் பிரார்த்தனை செய்து கூட இங்கே அன்னதானம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய ஆத்மா மோட்சமடைவதற்காக கூட இங்கே அன்னதானம் செய்து அவங்களுடைய கர்ம வினையை போக்குவதற்கு இங்கே வந்து செஞ்சிட்டு இருக்கிறாங்க. அதேமாதிரி ஒவ்வொருத்தரும் இங்கு அடியார் பெருமக்கள் உதவி செய்து தான் இந்த அன்னதானத்தை தொடர்ந்து சாலை ஓரங்களில் தினந்தோறும் நம்மளுடைய அடியார் பெருமக்கள் எல்லாருமே சேர்ந்து இதை செஞ்சு வராங்கன்னா பெரிய ஒரு விஷயம்தான். என்னென்னா அன்னதானத்தை கொடுக்கும் போது நாம தான் வந்து செஞ்சு கொடுக்குறோன்னு விஷயம் இல்லை, அவங்க செஞ்சவங்களோட செய்கிறவங்களோட போய் கூட இருந்து ஒரு உதவி செய்தாலே அதனுடைய கர்மவினை நம்ம தீர்த்தலாம். நம்மளுடைய முன்னோர்களுடைய சாபங்களும் சித்தர்களுடைய சாபங்களும் நிவர்த்தனையாகி நம்மளுடைய முன்னோர்களுடைய ஆத்ம மோட்சம் அடைஞ்சு அன்னதானத்தும் செய்தால் தர்மங்கள் செய்தால் கர்மம் வெல்வோம் என்றவருடைய அடிப்படையில் ஒவ்வொரு நாளும் தினந்தோறும் அடியார் பிறகு நம்முடைய சர்வசித்திர அடியார்கள் அன்னதானம் செய்து கொண்டு வருகிறார்கள். அடியார் பெருமக்களும் நீங்களும் ஒத்துழைப்பு கொடுத்து நீங்களும் முன்வந்து உறுதுணையாக இருக்க வேண்டுமாறு உங்களை திருவடி வணங்கி கேட்டுக்கொள்கின்றேன். இந்த தீபாவளி அன்று நீ பார்த்தீங்கன்னா அந்த மக்கள்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளோ இதில் பண்ணி முறுக்கு அதிரசம் தங்களுடைய திருத்தரங்களாலேயே செய்து இங்கே கொண்டாந்து சமர்ப்பணம் பண்ணியிருக்காங்க, ரொம்ப சந்தோஷம். அவங்களுடைய குடும்பங்கள் நோயற்ற வாழும் குறையற்ற செல்வமும் மாலையடிய வாழையா வாழணும்னு சர்வசித்திரடையும் சகல குருமார்களிடம் பிரார்த்தனை செய்கின்றேன். குருகடாட்சம் பரிபூர்ணம் குருவே சரணம்.